வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள புதுச்சேரி உள்ளூர் தொலைக்காட்சி வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஜான்குமார் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் புதியதாக புதுச்சேரி உள்ளூர் தொலைக்காட்சி வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு நலச்சங்கம் துவக்கப்பட்டுள்ளது. இதன் கௌரவ தலைவராக ஜான்குமார் எம்எல்ஏ, சிறப்பு ஆலோசகர்களாக எம்எல்ஏக்கள் நேரு, வைத்தியநாதன் மற்றும் சப்தகிரி குழும இயக்குநர் ரமேஷ்குமார் மற்றும் சங்கத்தின் தலைவராக ராகவா டிவி உரிமையாளர் பாலன், துணைத் தலைவராக மேற்குறி தொலைக்காட்சி உரிமையாளர் பிரகாஷ், பொதுச் செயலாளராக தீபம் டிவி மேலாளர் கந்தன், பொருளாளர் சுப்ரீம் டிவி மனோஜ், செயலாளராக எஸ் மீடியா மேலாளர் மணிவேலன், துணை செயலாளராக என்ஆர் தொலைக்காட்சி உரிமையாளர் தனசேகரன் உட்பட பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி கேபிள் டிவி சங்கத்தின் தலைவரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் எம்எல்ஏ தலைமையில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஏஎம்என் டிவி மேலாளர் பால்குடம், சன்ஸ்டார் மீடியா தொலைக்காட்சி ராஜரத்தினம், ஸ்கைசட் மாலைபூமி லூர்து மேரி, ஹீரோ தொலைக்காட்சி துரைசாமி, நேயம் தொலைக்காட்சி வேங்கடகிருஷ்ணன், ரீனா தொலைக்காட்சி ராஜகுரு, ஆப்பிள் தொலைக்காட்சி பாலாஜி, சாய் மீடியா தொலைக்காட்சி சதீஷ்குமார், சில்வர் ஷர்ட் மீடியா விஜயகுமார், ஏஜேகே தொலைக்காட்சி கவிதா, கமலா மீடியா தொலைக்காட்சி வேல்முருகன், லைஃப் ஸ்டைல் மீடியா தொலைக்காட்சி ஆனந்த், ப்ளூ ஸ்கை துரைராஜ் உட்பட பல்வேறு உள்ளூர் தொலைக்காட்சி உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகளுக்கு ஜான்குமார் எம்எல்ஏ சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் புதிய சங்கத்திற்கு பாதுகாப்பு அளிப்பதுடன் சங்கத்தின் முன்னேற்றத்திற்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக தெரிவித்தார். இதேபோல் சங்கத்தின் சிறப்பு ஆலோசகர்களான தீபம் டிவி உரிமையாளர் நேரு எம்எல்ஏ, கமலா டிவி உரிமையாளர் வைத்தியநாதன் எம்எல்ஏ ஆகியோரை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள்செய்யப்படுகிறதா என போலீசார் மோப்பநாயுடன் திடீர் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உத்தரவின் பேரில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பெரியக்கடை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் நேற்றிரவு ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட ஆம்பூர் சாலையில் உள்ள கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து மோப்பநாயுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வெங்கட்டா நகர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதியில் சந்தேகப்படும் நபர்களின் வீடுகளிலும் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகள் மூட்டை மூட்டையாக வீசியதால் துர்நாற்றம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகளை சமூக விரோதிகள் சிலர் மூட்டை மூட்டையாக வீசி சென்றுள்ளனர். தற்போது மழை பெய்து கொண்டிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மேற்கொண்டு துர்நாற்றம் வீசுவதால் சாலையில் செல்பவர்கள் மூக்கை பிடித்தபடியே செல்கின்றனர். அப்பகுதியில் நாய்கள் அதிகம் சுற்றித் திரிவதால் சாலையில் செல்பவர்களை துரத்தி துரத்தி கடிக்க வருகின்றது. அப்பகுதியில் பயணம் செய்பவர்கள் அச்சத்துடனேயே செல்கின்றனர். பல மாதங்களாக இப்பகுதியில் இதே பிரச்சினை இருப்பதால் அப்பகுதியில் குடும்பம் நடத்துபவர்கள் துர்நாற்றத்திலேயே வாழ்ந்து வருவதாக வருத்தத்துடன் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக தொகுதி எம்எல்ஏவிடம் பலமுறை தகவல் அளித்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை பாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும், மதியம் களவழியிடுதல் நிகழ்ச்சியும், படுகள சோதனை சபதம் முடித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். மேலும் பெண் பக்தர்கள் அதிக அளவில் தீமிதித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தீமிதி திருவிழாவை கண்டுகளித்தார். மதகடிப்பட்டு அருகே உள்ள கலித்திருத்தால் குப்பம் பகுதியில் சொந்த வீட்டிலிருந்து மாமனார் மாமியாரை வெளியே துரத்திய மருமகள் மீது கலெக்டர் அலுவலகத்தில் நீதி கேட்டு புகார் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதகடிப்பட்டு அருகே உள்ள கலித்திருத்தால் குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் பதிஷ்டா, வயது 67. இவரது கணவர் நாராயணன், வயது 77.
இவர்களுக்கு சொந்தமான வீட்டிலிருந்து அவரது மருமகள் மகேஸ்வரி என்பவர் அடித்து வெளியே அனுப்பிவிட்டதாக கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், நானும் எனது கணவரும் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலிருந்து அடித்து துரத்துவிட்டு எனது மருமகள் மட்டும் வாழ்ந்து வருகிறார். வீடு என் பெயரில் உள்ளது, ஆனால் நான் இருக்கக்கூடாது. இது சம்பந்தமாக வில்லியனூர் சப்கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தோம். அங்கே சப்கலெக்டர் என் பெயரில் உள்ள வீடு எனக்கு சொந்தம் இல்லை என கூறிவிட்டார். நாங்கள் இருவரும் வயதானவர்கள். இந்த வயதில் களை வெட்டி சாப்பிடுகிறோம். மருமகள் எங்கள் வீட்டை வாடகை விட்டு சாப்பிடுகிறார். நீதி கிடைக்க வேண்டும் என வில்லியனூர் சப்கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்தோம். ஆனால் நீதி கிடைக்கவில்லை. காவல் நிலையம் சென்றோம், அங்கும் நியாயம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை. எங்களுக்கு இருக்க வீடு வேண்டும். இல்லை என்றால் மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தி கொண்டு தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழியில்லை. இதற்கு மேல் எங்களால் உழைத்து சாப்பிட முடியவில்லை என்றனர். புதுச்சேரியில் ஹோட்டல் உரிமையாளரிடம் ரூபாய் 9,000 மர்ம நபர்கள் நூதனமாக மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் உணவகம் நடத்தி வருபவரின் கைபேசிக்கு அண்மையில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டார். அப்போது 10 தோசை பொட்டலம் தேவை என்று கூறிவிட்டு அதற்கான பணத்தை இணைய வழியில் அனுப்பியுள்ளதாக கூறினார். அதன்படி உணவக உரிமையாளரின் கைபேசிக்கு ரூபாய் 10,000 அனுப்பப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்தது. அப்போது மர்ம நபர் மீண்டும் தொடர்பு கொண்டு தவறுதலாக ரூபாய் 10,000 அனுப்பிவிட்டதாகவும் தோசைக்கான பணத்தை எடுத்துவிட்டு மீதி பணத்தை திருப்பி அனுப்புமாறும் கூறினார். இதை நம்பிய உணவக உரிமையாளர் ரூபாய் 9,000 திருப்பி அனுப்பினார். ஆனால் தோசை வாங்க யாரும் வராத நிலையில் சந்தேகமடைந்த அவர் வங்கிக் கணக்கை சரிபார்த்த போது அவரது பணம் ரூபாய் 9,000 குறைந்திருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து இணையவழி குற்றத்தடுப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ளது ஜெயமங்கள பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவில். இதில் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழாவையொட்டி புஷ்ப அலங்கார மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி அருகே பஞ்சவடியில் அமைந்துள்ளது ஜெயமங்கள பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுவாமிக்கு வசந்த உற்சவ விழா தொடங்கியது. வசந்த உற்சவ விழாவையொட்டி தினந்தோறும் ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதா பிராட்டியுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளுகின்றார். இதனை முன்னிட்டு ஸ்ரீராமர் சீதா பிராட்டிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று சிறப்பு திரு அலங்காரம் செய்யப்படுகின்றது. முதல் நாள் வசந்த உற்சவத்தையொட்டி பல்வேறு மலர்களால் புஷ்ப பந்தலில் ஸ்ரீராமர் எழுந்தருளினார். தொடர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாரதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின்றி சிறுநீரக கற்களை அகற்றும் கருவி இன்று முதல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு இலவசமாகவும் மற்றவர்களுக்கு ரூபாய் 4,000 செலுத்தி இச்சலுகையை பெற்றுக்கொள்ளலாம் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏம்பலம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஏம்பலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பஞ்சபாண்டவர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு ரதவாகனத்தில் இரவு வீதியுலா நடைபெற்றது. முன்னதாக கரக புறப்பாடு நடைபெற்று மூலவர் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி குமரேசன் மற்றும் நிர்வாக குழுவைச் சேர்ந்த பன்னீர்செல்வம், உமா முருகன், செல்வம், ஜனார்த்தனன், பழனிவேல் உட்பட பொதுமக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் தீமிதி திருவிழா ஆகியன நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான வழிகாட்டும் குழுவை கல்வித்துறை அமைத்துள்ளது. புதுச்சேரி கல்வித்துறை துணை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் நிகழ் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகள் அனைத்திலும் முழுமையாக CBSE பாடத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதனை முன்னிட்டு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தனியார் நிறுவனம் மூலம் பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பயிற்சி அளிப்பதற்கான வழிகாட்டுவதற்கு உயரதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டும் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக கல்வித்துறை இணை இயக்குநரும் மாநில கல்வித்திட்ட இயக்குநரும் செயல்படுவர். உறுப்பினர்களாக கல்வித்துறை துணை இயக்குநர், மகளிர் கல்லூரி பிரிவு, முதன்மை கல்வி அதிகாரி, சிறப்பு பணி அதிகாரி ஆகியோர் இடம்பெறுவர். இந்த குழுவானது ஆசிரியர்களுக்கான பயிற்சி குறித்த முடிவை எடுக்கும். அத்துடன் குழுவில் ஆசிரியர் பயிற்சி மைய விரிவுரையாளர், மாநில பயிற்சி மைய விரிவுரையாளர் ஆகியோரும் ஆலோசனை கூறும் வகையில் இடம்பெறுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாலை நேர பயிற்சி வகுப்புகளுக்கு பள்ளி மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் பாரதியார் பல்கலைக்கூடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம், ஓவியம், வண்ண ஓவியம், துணி வண்ண ஓவியம், சுடுமண் சிற்பம் ஆகிய பிரிவுகளுக்கு 6 மாத கால சான்றிதழ் பயிற்சி வகுப்புகள் 3 நிலைகளில் மாலை நேர வகுப்புகளாக நடத்தப்பட உள்ளன. வகுப்புகள் முதல் நிலையில் மாலை 5:30 முதல் 7:00 வரையிலும், 2ம் 3ம் நிலைகள் 7:00 முதல் 8:30 வரையிலும் நடைபெற உள்ளன. மாலை நேர வகுப்புகளில் சேர விரும்புவோர் ₹100 கட்டணம் செலுத்தி விண்ணப்பங்களை பெறலாம். இணையதளம் மூலமும் மே மாத இறுதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சார் பதிவாளரை தாக்கி முக்கிய ஆவணங்களை பறித்துச் சென்ற வழக்கில் பத்திர எழுத்தர் உட்பட 4 பேரை போலீஸ் வருகிறார். இந்நிலையில் கடந்த 10ம் தேதி பணி முடித்து இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பாஸ்கரனை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் தாக்கிவிட்டு அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்களை பறித்துச் சென்றது. பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பத்திரப்பதிவு செய்ய சார் பதிவாளர் தாமதப்படுத்தியதால் தேங்காய்த்திட்டைச் சேர்ந்த பத்திர எழுத்தர் மணிகண்டன் அறிவுறுத்தலின் பேரில் சார் பதிவாளரை தாக்கி ஆவணங்களை பறித்துச் சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பத்திர எழுத்தர் மணிகண்டன் வில்லியனூரைச் சேர்ந்த ராஜசேகர், சுபாஷ் சந்திரபோஸ், கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அனிஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.